திருச்சி மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க தொடரும் பொதுமக்களின் எதிர்ப்பு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. திருச்சி மாநகராட்சி தற்போது 65 வார்டுகளாக உள்ளது. மேலும் விரிவாக்கத்திற்கான பணிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் திருச்சி மாநகராட்சியுடன் திருவரம்பூர் தொகுதி உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகள், மணச்சநல்லூர் பஞ்சாயத்து உட்பட்ட பல்வேறு பகுதிகள், சோமரசம்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பல்வேறு ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் பட்சத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோக்கும் நிலை ஏற்படும், குடித்தண்ணீர் வரி மற்றும் விவசாய நிலங்களில் விலைவாசி உயரும் அபாயம் ஏற்படும். மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருவதால் விவசாய பணிகளுக்கான இடர்பாடுகள் ஏற்படும் என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்தும் வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை திருச்சி திருவெறும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சோழமாதேவி, கீழக்குறிச்சி உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் சிவராசுவை சந்தித்து மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர். கடந்த வாரம் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, மாநகராட்சியுடன் இணைக்க விருப்பம் தெரிவிக்கும் ஊராட்சி ஒன்றியம் மட்டுமே இணைக்கப்படும் என அறிவித்த நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சோழமாதேவி கிராமத்தை மாநகராட்சி ஆக்காதீங்க. சோழமாதேவி தான் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கு. திருவெறும்பூர் ஊராட்சி ஒன்றியத்திலே சோழமாதேவி கிராமத்தில் தான் ஏழை விவசாயிகள் வந்து அதிகம் பேர் இருக்காங்க. சுமார் 100 நாள் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு 800 அட்டைதாரர்கள் இருக்காருங்க. மாநகராட்சி ஆக்குனீங்கன்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இவங்களுக்கு சோத்துக்கு வழியே இல்லை. இதை வச்சு இந்த வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி விவசாய நிலம் அதிகம் இருக்க விவசாய கூலி வேலையை செஞ்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விவசாய கூலி ஏற்கனவே வந்து ஏறு உழவு செஞ்சு செஞ்சாங்க. இப்போ வந்து டிராக்டர் மற்ற நவீன இயந்திரங்கள் இருக்கிறதுனால விவசாயிகளுடைய கூலி வேலையை செய்கிறது வந்து பாதிக்கப்படுது. அதனால் இந்த சோழமாதேவி ஊராட்சியை வந்து மாநகராட்சியை ஆக்க வேண்டாம். இதில் சுமார் 1500 ஏக்கர் நிலம் இருக்குது சார். மொத்தம் விவசாய கோழிகள் வந்து 3000 பேர் இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து 800-900 பேர் இருக்காங்க.